மத அடிப்படையிலான அரசு என்ன மாதிரியான நிலைப்பாட்டை கொண்டிருக்கிறது, சமூகத்தை எப்படி சீரழித்துக் கொண்டிருக்கிறது, இவர்கள் நியோ பாசிசம் என்ற ஒரு முறையை தான் கொண்டு வந்து கொண்டிருக்கிறார்கள். மத அடிப்படையினால் மக்களை ஆலை, சுரங்கங்கள், வங்கிகள், தொலைத்தொடர்பு ஆகிய அத்தனையும் அரசு கிட்டேந்து பிரிச்சு பெரும் பண முதலைகள் கிட்ட தாரவாக்குறது. இப்ப நடக்கலையா? ரஃபேல், ஜியோ, பிஎஸ்என்எல் எல்லா விஷயத்திலும் நடக்குது, அதுதான் நடக்குது. இல்லாத ஊழல் இல்ல, டிமானிட்டைசேஷன், ஜிஎஸ்டி, இப்படி எல்லாம் நடந்தாலும் மோடி ஆட்சி வந்து பொற்கால ஆட்சி என்று கிளிப்பிள்ளைகள் மாறி கதறிக்கொண்டே இருக்கும் பிரிவினர் யார் என்று பார்த்தால், அவ பாஷையில பேசினா வந்து அவானை நினைச்சு விடுவா அப்படின்னு நமக்கு கண்டுபிடிச்சு சீப்பான் துரத்தி விட்டுருவாங்க, அது வேற விஷயம். நாடாளுமன்ற ஜனநாயகத்தின் மீது நம்பிக்கை இல்லை என்று சொல்பவர்கள் ஒன்றை புரிந்து கொள்ள வேண்டும். ஆர்எஸ்எஸ்க்கும் தான் அதில் நம்பிக்கை இல்லை. ஆனால் அதை ஆர்எஸ்எஸ் பிஜேபிக்கு ஒரே நோக்கம் தான், அவங்களுக்கு ஒரே நோக்கம் இந்து ராஷ்டிரம், பார்ப்பன ஆதிக்க மேலாண்மை அப்படிங்கிறது தான். சமூகம் பைத்தியக்காரத்தனமாக எதிர்த்திசையில் ஓடிக்கொண்டிருக்கிறது. அதன் பிடரியை திருப்பி சரியான திசையை காட்டிக்கொண்டு நிற்கிறார் அம்பேத்கர். அம்பேத்கர் இவரை பற்றி, இப்படி ஒரு ஆளுமையை பற்றி பேச நமக்கு என்ன தகுதி இருக்கிறது அப்படிங்கிறது தான் முதல்ல தோணுது அவரை பத்தி வாசிக்கும் போது. ஆனா பேசணும், புதிதாக வாசிப்பவர்களும் புதிதாக அம்பேத்கரை அறிந்து கொள்ள வேண்டும் என்று விரும்புகிறவர்களும் கூட சரியோ தப்போ அவரை பத்தி பேசணும். பொது சமூகத்தில் அவரை பற்றி பேச வேண்டியதும் அறிய வேண்டியதும் எவ்வளவோ இருக்கிறது என்பதுதான் நான் அவரை வாசித்த குறைஞ்ச அளவுல கூட தெரிஞ்சுக்கிட்டது. அம்பேத்கர் நவீன இந்தியாவின் திசை காட்டி, இந்த தலைப்பு குறித்தே வந்து நமக்கு சொல்றதுக்கு நிறைய இருக்கு. ஏன் இது திசை காட்டி என்று சொல்கிறார்கள்? எவ்வளவு பொருத்தமான நுட்பமான தலைப்பு. வழிகாட்டி என்று சொல்லுவார்கள் நம்ம வந்து வழி நடத்துபவர்கள், வழிகாட்டி. ஆனா வழிகாட்டி எப்போ? நம்ம எந்த திசையில் பயணிக்க வேண்டும் என்று தெரிந்து அந்த திசையை நோக்கி போனாதான் ஒருத்தர் வழி நடத்த முடியும். சமூகம் பைத்தியக்காரத்தனமாக எதிர்த்திசையில் ஓடிக்கொண்டிருக்கிறது. அதன் பிடரியை திருப்பி சரியான திசையை காட்டி கொண்டு நிற்கிறார் அம்பேத்கர். இன்னும் அந்த திசையை நம்ம நோக்கி திரும்பவே இல்லை. ஸோ இன்னும் அம்பேத்கர் திசை காட்டியாகத்தான் இருக்கிறார், சமூகம் எதிர்ப்புறத்தில் முழித்து கொண்டிருக்கிறது. ஸோ அதனாலதான் நவீன இந்தியாவின் திசை காட்டி என்று இந்த தலைப்பு இருக்கிறது என்று நினைக்கிறேன். நவீன இந்தியா என்று சொல்லும் போது எது நவீன இந்தியா? இப்போது இருப்பது நவீன இந்தியாவா? அதுக்கப்புறம் வரலாம். நவீன இந்தியா என்று சொல்வது இந்திய விடுதலை, பிரிட்டிஷாரிடமிருந்து விடுதலை பெற்று ஒரு சுதந்திரமான ஒரு அரசியல் அமைப்பையும் சமூகத்தையும் கட்டமைக்கக்கூடிய நிலையில் இருந்தது நவீன இந்தியா. அதன் சிற்பிகள் யார் என்று பார்த்தால் நிறைய பேர் இருக்கிறார்கள். பள்ளி குழந்தைகளை கேட்டால் கூட சொல்லுவார்கள், நேரு, காந்தி, சர்தார் வல்லபாய் பட்டேல், சர்வப்பள்ளி ராதாகிருஷ்ணன், அம்பேத்கர் சர்வ நிச்சயமாக. ஆனால் இப்படி பட்டியலில் நான்காவது ஐந்தாவது இடம்பெற வேண்டியவரா அம்பேத்கர்? இந்தியாவின் இன்றைய காலகட்டத்தை பற்றி நான் உங்களுக்கு சொல்ல வேண்டிய அவசியமே இல்லை. இப்போ இந்து ராஜ்யம் இந்து ராஷ்டிரம் அப்படிங்கிற வந்து அந்த மத அடிப்படையிலான அரசு என்ன மாதிரியான நிலைப்பாட்டை கொண்டிருக்கிறது, சமூகத்தை எப்படி சீரழித்து கொண்டிருக்கிறது என்று இன்னும் ஒரு மணி நேரம் இரண்டு மணி நேரம் பேசலாம், நான் பேச போவதில்லை. ஆனா அதுல வந்து ஒரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, இவர்கள் நியோ பாசிசம் என்ற ஒரு முறையை தான் கொண்டு வந்து கொண்டிருக்கிறார்கள். மத அடிப்படையினால் மக்களை வெறியேற்றுவதன் மூலம் இந்த பேட்டர்னும் ஏற்கனவே நடந்திருக்கு. இந்த பேட்டர்னும் ஏற்கனவே ஜெர்மனியில் நாஜிக்கள் இதைத்தான் கொண்டு வந்தார்கள். இவர் இரண்டு விஷயங்களை செய்வார்கள் என்று இந்த தீர்க்கதரிசிகள் சொல்லி போயிருக்கிறார்கள். ஏற்கனவே அம்பேத்கர் இதை சொல்லியிருக்காரு. என்ன அப்படின்னா, ரெண்டு விஷயம். ஒன்று, அரசிடமிருந்து இரும்பு, ஆலை, சுரங்கங்கள், வங்கிகள், தொலைத்தொடர்பு ஆகிய அத்தனையும் அரசு கிட்டேந்து பிரிச்சு பெரும் பண முதலைகள் கிட்ட தாரவாக்குறது. இப்ப நடக்கலையா? ரஃபேல், ஜியோ, பிஎஸ்என்எல் எல்லா விஷயத்திலும் நடக்குது, அதுதான் நடக்குது. இன்னொரு விஷயம், சமூகத்தில் ஆதிக்க சக்திகளின் ஆதிக்கத்தை திரும்ப கொண்டு வந்து நிலைநிறுத்துவது. இங்கே நம்ம இங்க பார்த்தோம்னா பார்ப்பன ஆதிக்கத்தை நிலைநிறுத்துவது. அது கண்ணு முன்னாடி நடந்துகிட்டே இருக்கு, தமிழ்நாட்டுல நடந்துகிட்டே இருக்கு, இந்தியா முழுக்க நடந்துகிட்டே இருக்கு, நமக்கு தெரியும்.
இங்க தமிழ்நாட்டுல வந்து வேற எது எந்த காரணமும் இல்லாம நிர்தாட்சியமா அதிமுக பாஜகவை ஆதரிக்கிறது யாருன்னு பாத்தீங்கன்னா நமக்கு இது தெரிஞ்சு போயிடும். அதுக்கு ஒரே காரணம், பொருளாதார சீர்குலைவு நடந்திருக்கு, இல்லாத ஊழல் இல்ல, டிமானிட்டைசேஷன், ஜிஎஸ்டி, இப்படி எல்லாம் நடந்தாலும் மோடி ஆட்சி வந்து பொற்கால ஆட்சி என்று கிளிப்பிள்ளைகள் மாறி கதறிக்கொண்டே இருக்கும் பிரிவினர் யார் என்று பார்த்தால் இதற்கு தெரிவித்து அவர்களுக்கான நியாயம் தெளிவாக இருக்கிறது. மத ரீதியான சாதி ரீதியான பார்ப்பன ஆதிக்கத்தை நிலைநிறுத்துவது ஒன்றே அதற்கு முழு முக்கிய காரணம். இதுல இன்னொன்னு கூட சொல்லலாம், நம்ம இதுக்கு வந்து நம்ம எடுத்துக்காட்டுகள் எடுத்துக்கொண்டே போகலாம். பாதுகாப்புத்துறை அமைச்சர் ஒரு பெண் தான், இப்ப பெண்ணியம் கூட யோசிச்சு பாருங்க. அவர் இன்னொன்னு சொல்றாரு, இப்போ நம்ம சமூக மாற்றங்கள் கொண்டு வந்தாலும் அது சமூகத்தின் உயரடுக்குகளில் இருக்கிற ஜாதிகளுக்கு மட்டுமே போகும், வேற யாருக்குமே போகாது. நீங்க எதை வேணா கொண்டு வரலாம், புதுசா அறிவுசார் சமூகம் எதை கொண்டு வந்தாலும் அதை எந்த மேற் ஜாதியினர் மட்டுமே அபகரித்துக் கொள்வார்கள். இதுக்கு அப்பவே ஒரு எக்ஸாம்பிள் சொல்றாரு பாருங்க. அவர் மராட்டியில வந்து பெஷாவர் பிராமின்ஸ் பட்டாரே பிரபு பெஷாவர் என்று ஒரு ஜாதி பிராமண ஜாதியா இருக்கு. சோனார் பட்டாரே பிரபு அப்படின்னு ரெண்டு ஜாதிகள் வந்து பிராமண ஜாதி இல்ல, அது வந்து அதுக்கு அடுத்த ஒரு உசந்த ஜாதி, ஆனா அவங்க வைஷ்யர்கள். சோ ஆட்டோமேட்டிக்கா சமூகத்துல என்ன பண்ணுவோம், பொருளாதாரத்துல கொஞ்சம் உசந்த உடனேயே பார்ப்பனர்களை மாதிரி உடை உணவு, நாங்க பியூர் வெஜிடேரியன்ஸ் அப்படின்னு சொல்லிக்கிறதுல வந்து நான் எல்லா நேரம் எத்தனை பேருக்கு சந்தோஷம் இருக்கும் நமக்கு தெரியும். சோ அவர்கள் பார்ப்பனர்களை போலவே உடை உணவு மொழி எல்லாவற்றையும் பின்பற்ற ஆரம்பிச்சாங்க. இங்க கூட நிறைய பேர் உங்களுக்கு தெரியும், அவ பாஷையில பேசினா வந்து அவானு நினைச்சுடுவா அப்படின்னு நமக்கு கண்டுபிடிச்சு சீப்பா துரத்தி விட்டுருவாங்க, அது வேற விஷயம். ஆனா அதெல்லாம் அப்பவுமே பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க, இப்ப வரைக்கும் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. சோ இந்த சோனார்களும் பட்டாரை பிரபுக்களும் என்ன பண்ணாங்க, பார்ப்பனர்கள் மாதிரியே அவங்க வீட்டை வடிவமைச்சாங்க, உணவு பழக்கங்கள் பேச்சு எல்லாத்தையும் பண்ண ஆரம்பிச்சாங்க. இது இந்த பெஷாவர் பிராமின்களுக்கு மிகுந்த எரிச்சலை உண்டாக்குச்சு. ஆனா ஒண்ணும் பண்ண முடியல, பொருளாதாரத்துல அவங்க வளர்ந்துட்டு வராங்க, சொல்ல முடியுமா, பண்ண முடியாது. அதுதான் சாதி மனப்பான்மை, யாரையும் தனக்கு சமதையாக வர விடாது. அப்ப அவங்க என்ன பண்றாங்க, அப்போ அந்த ஊர்ல வந்து சமூக சீர்திருத்தவாதிகள் விதவை மறுமணத்தை பிரச்சாரம் செய்கிறார்கள். பார்ப்பனர்கள் விதவை மறுமணத்தை கடுமையாக எதிர்த்தவர்கள், எந்த சமூக சீர்திருத்தத்தையும் அவங்க முதல்ல ஏத்துக்க மாட்டாங்க, கடுமையா எதிர்க்கிறாங்க. ஆனா அப்புறமா என்ன நடக்குது பாருங்க, பட்டாரை பிரபுக்களும் பார்ப்பனர்களின் பின்பற்றி கடுமையாக எதிர்க்கிறார்கள். விதவை மறுமணம் நடந்தா ஏன்னா அவங்க எல்லாமே பார்ப்பனர் மாதிரி பண்ணணும். அப்போது மிகவும் தந்திரமாக பார்ப்பனர்கள் விதவை மறுமணத்தை ஆதரிக்க ஆரம்பித்தார்கள். அப்படி ஆதரிச்சு விதவை மறுமணத்தை கையில் எடுத்துக்கொண்டு பட்டாரை பிரபுகளை தங்களை விட்டு விலகி கீழே தள்ளிட்டாங்க. இது ஒரு சின்ன எக்ஸாம்பிள் தான், இது அப்பவே நடந்திருக்குங்கிறதுக்காக சொல்றேன். இப்ப வரைக்கும் நம்ம வரலாற்றை தொடர்ந்து கவனித்து வந்தால் நாம் உசந்ததாக நினைத்து கொண்டு பார்ப்பனர்கள் என்ன செய்கிறார்களோ இல்ல அவர்களுடைய மதம் எல்லாவற்றையும் நாம் வந்து பின்பற்றிக்கிட்டே இருப்போம். ஆனா அவங்க அதை மட்டும் குறியா இருந்துட்டு மற்ற சமூகத்தில் நடந்த எல்லா மாற்றங்களையும் எல்லா புரட்சிகளையும் தாங்கள் மட்டும் எடுத்துக்கொண்டாலும் இந்த ஜாதி முறையில அடுத்த அடுக்குகள் கீழே இருப்பதாக பார்த்து கொள்றதுல வந்து அவங்க ரொம்ப கவனமா இருக்காங்க. இதுக்கு அவங்க காரணம் இல்லை, நம்ம தான் காரணம். இது எதனால காரணம், சாதி மனப்பான்மை நம்ம இருக்க வரைக்கும் உயர் அடுக்க பார்த்துக்கிட்டே இருப்போம், அடுத்து நமக்கு கீழே ஒருத்தர் இருந்தா அது போதும் அப்படின்னு நினைப்போம். சோ இந்த சாதி கட்டமைப்பு இருக்கும் வரையில் சமூகத்தில் எந்த புரட்சியும் சாத்தியமே இல்லை என்பதை கண்கூடாக பார்க்கிறோம். இப்ப ஜனநாயகமும் நமக்கு வந்து விரிசல் விட்டு அதுல பாதாளத்துக்கு போய் கொண்டிருப்பது அதனால்தான். முதல்ல ஜனநாயகமே வந்து இந்திய சமுதாயத்துக்கு சரி வருமா அப்படின்னு அம்பேத்கர் ஒரு கேள்வி எழுப்புறாரு. அமெரிக்க நாட்டுக்கு வந்து ஜனநாயகம் சரிப்பட்டு வந்தது, ஏன், அங்க ஓரளவுக்கு எல்லாருக்குமே உண்ண உணவு இருப்பிடம் அப்படின்னு ஓரளவு அடிப்படை தேவைகள் இருந்த போது அவர்கள் புதிய அரசை நிர்மாணிக்கும் போது அவர்கள் ஜனநாயக முறையை பின்பற்றினார்கள். அப்போ மித்த அந்த கம்யூனிஸ்ட் கட்சிகள்ல வந்து அடிப்படை தேவைகள் எல்லாருமே உழைக்கும் மக்களாக இருந்தார்கள், அவர்களிடையே வேறுபாடுகள் இல்லை, அதனால் அங்கே கம்யூனிசம் செல்லுபடியானது. இந்தியாவை பொறுத்த வரைக்கும் பொருளாதாரத்திலும் ஏற்றுத்தாழ்வுகள், சாதி மதம் எல்லாவற்றிலும் ஏற்றுத்தாழ்வுகள் இருக்கும்போது வேற எந்த சித்தாந்தமும் இங்க வந்து சரிப்பட்டு வராது. ஜனநாயக முறையும் அதனால்தான் இப்போ இன்னைக்கு இருக்கிற நிலைமையில இருக்கு. இப்போ இந்த ஜனநாயகம் காப்போம் அப்படின்னு சொல்லி ஒரு மாநாடு ஒரு வாரத்துக்கு முன்னாடி நடந்தது. அதில் ஆழி செந்தில்நாதன் என்பவர் சொன்ன ஒரு கருத்து வந்து அங்க இருக்கிறவங்க எல்லார் மனசுலயும் மிக ஆழமா பதிஞ்சுது, அதை நான் சொல்லணும்னு நினைக்கிறேன். நாடாளுமன்ற ஜனநாயகத்தின் மீது நம்பிக்கை இல்லை என்று சொல்பவர்கள் ஒன்றை புரிந்து கொள்ள வேண்டும், ஆர்எஸ்எஸ்க்கும் தான் அதில் நம்பிக்கை இல்லை. ஆனால் அதை எவ்வளவு தந்திரமாக சிறப்பாக பயன்படுத்தி
அவர்கள் கோட்பாட்டை மக்களிடம் திணித்துக் கொண்டிருக்கிறார்கள். இதே ஜனநாயகத்தின் மூலம் வந்தவர்கள் தான் இஎம்எஸ், அண்ணா எல்லாரும். ஜனநாயகத்துக்கும் போராட்ட அரசியலுக்கும் உள்ள உறவை நாம் அறிந்து கொள்ளாமல் இருக்கிறோம். இது வந்து ஆழமா சிந்திக்க வச்சுது. ஸோ இப்படி நம்ம எப்படி பிளவுபட்டு நிற்கிறோம்? ஆர்எஸ்எஸ் பிஜேபிக்கு ஒரே நோக்கம்தான், அவங்களுக்கு ஒரே நோக்கம் இந்து ராஷ்டிரம், பார்ப்பன ஆதிக்க மேலாண்மை அப்படிங்கிறது தான். ஆனா மக்களுக்காக சிந்திக்கிறவங்க நம்ம இவ்வளவு தூரம் பிளவுபட்டு இருக்கும் போது அப்போ வந்து என்னைக்குமே பார்ப்பன சனாதன ஆதிக்கம் தான் வெல்ல போகுது இல்லையா? ஸோ அவங்க வந்து அவங்களுடைய விஷ விதைகளை எல்லார் மத்தியிலையும் தூவிக்கிட்டு இருக்காங்க. மக்களுக்காக சிந்திக்கிற எல்லா இயக்கங்கள்லயும் வந்து பாத்தீங்கன்னா அவங்களோட ஸ்லீப்பர்ஸ் எல்லா இடத்துலயும் இருக்கு. அப்ப நம்ம அதை தானே முதல்ல ஃபைட் பண்ண பார்க்கணும். அம்பேத்கர் என்று சொல்லும் பொழுது பொது சமூகத்தில் இரண்டு விஷயங்களை சொல்வார்கள். ஒன்று நமது அரசியலமைப்பு சட்டத்தை வடிவமைத்தவர், இன்னொன்று தலித்களின் தலைவர். இதை தாண்டி அம்பேத்கரை பற்றி ஓரளவு அறிந்தவர்களுக்கும் படித்தவர்களும் கூட என்ன தெரிந்து வைத்திருக்கிறார்கள் என்று பார்க்கும்போது மிகவும் வேதனையாக இருக்கிறது. அவரது வெளிச்சத்திற்கு வராத பக்கங்களை நாம் அறிந்து கொண்டால் ஒழிய சமூகத்துக்கு வெளிச்சம் இல்லை. அவர் தலித் விடுதலைக்காக பாடுபட்டவர் என்று சொல்கிறார்கள். அது என்ன கேட்டா அது மட்டுமே போதும். ஒருவர் தலித் பின்புலத்தில் இருந்து வந்து மிகவும் ஒடுக்கப்பட்ட பின்புலத்தில், அதுவும் இந்த காலகட்டம் கூட கிடையாது, தலித்களுக்கோ ஒடுக்கப்பட்டவர்களுக்கோ ஓரளவு சட்ட அளவிலாவது உரிமைகள் கிடைத்திருக்கும் காலம் கூட கிடையாது. நம்மால் நினைத்து பார்க்க முடியாத ஒடுக்கப்பட்டவர்களுக்கு கொடுமைகளும் உரிமைகளும் பறிக்கப்பட்டிருந்த காலத்தில் நாட்டுக்கே அரசியலமைப்பு சட்டம் எழுதக்கூடிய அளவுக்கு உயர்ந்த ஒருவர், மெத்த படித்தவர், அந்த காலகட்டத்தில் இருந்த தலைவர்கள் எல்லாரையும் விட அதிக படித்தவர்கள், அந்த தலைவர்களே ஒத்துக்கொண்டும் அளவிற்கு சமூக அறிவியலாளர், அப்படிப்பட்டவர் வந்து தலித்களின் தலைவராக தலித்களுக்காக மட்டும் பாடுபட்டார் என்றால் அவர் அந்த பின்புலத்தினால் வந்தவரான அவர் அதனால் மட்டுமா? அவர் உழைக்கும் மக்களின் 90% உழைக்கும் மக்களின் தலைவராக இருந்தார் என்பதனாலேயே அவர் அனைவருக்குமான தலைவராகி விடவில்லையா? இந்த சிறிய உண்மையை சமூகம் உணர்ந்து கொள்ளாமல் நமக்கு வெளிச்சம் இல்லை. அவர் மித்த மற்ற பணிகளை பற்றி நிச்சயமாக பேச வேண்டும். கல்வியாளராக நான் சொல்றதுக்கு நமக்கு வந்து இப்போ நேரம் பத்தாது. ஸோ நான் ஆதனன் தீக்ஷன்யாவின் பேச்சிலிருந்து ஒரு கோட் செய்ய விரும்புகிறேன். கல்வியாளராக, பொருளாதார நிபுணராக, தத்துவவாதியாக, வரலாற்றாளராக, அரசியல் செயல்பாட்டாளராக, தொழிலாளர், பாசனம், மின்சாரத்துறை அமைச்சராக அவர் ஆற்றிய பணிகள் அத்தனையும் இந்திய மக்களின் ஒவ்வொரு தனிப்பட்ட வாழ்விலும் தாக்கம் செலுத்தி இருக்கிறது. சொத்துரிமை, பெண்களுக்கு சொத்துரிமை யார் பெற்றுக் கொடுத்தது? ஹிந்து கோட் பில். அதை நிறைவேற்ற வேண்டும் என்று பதவியை ராஜினாமா செய்கிறார் அம்பேத்கர். இதனை எத்தனை பெண்களுக்கு தெரியும்? தாமோதர் வேலி ப்ராஜெக்ட், தண்ணீர் தரவில்லை. இன்றும் கூட வடநாடுகளில், இந்திய ஊர்களில் கூட தண்ணீர் குடித்ததற்காக, பொது குளத்தில் தண்ணீர் எடுத்து குடித்ததற்காக தலித் சிறுவர்கள், 7 வயது சிறுவர்கள் கொலை வெறி தாக்குதலால் தாக்கப்படுகிறார்கள். ஆனால் நாடு மொத்தத்துக்கும், நாட்டு மக்களுக்கு நீர்வரத்து குறித்து யோசித்து தென்னிசி ஆற்று பள்ளத்தாக்கில் வந்து அந்த மாடலில் பயன்படுத்தி தாமோதர் வேலி ப்ராஜெக்டுக்கு அடிக்கல் நாட்டியவர் அம்பேத்கர். தன் மக்களுக்கு மட்டும் தண்ணி கிடைச்சா போதும், யார் மற்ற மக்களுக்கு கிடைக்கணும், அந்த மாதிரி அவர் பழிவாங்கல் உணர்ச்சி அவரிடம் இல்லை. அப்படிப்பட்ட கீழ்மை குணங்கள் அவரிடம் இல்லை. அவர் ஒரு சாதி தலைவராக சுருக்குவது நம் சமூகத்தை தான் கேவலமா பார்க்க வேண்டியிருக்கு. அவர் தலித்துகளுக்கான தலைவராக இருந்ததுனாலேயே அத்தனை பேருக்கும் தலைவராக இருக்கிறார் என்பதை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும். 8 மணி நேர வேலை, அடுத்தது 8 மணி நேர வேலை என்பது சட்டமாக்கியது அம்பேத்கர் தான், அவர் இடதுசாரி இல்லையா? ஆக அந்த காலத்து அரசியல் தலைவர்கள் எவரையும் விட மிகவும் அத்தனை மக்களும் ஒருங்கிணையக்கூடிய அத்தனை தகுதிகளும் திறமைகளும் அம்பேத்கரிடம் இருந்தது. ஆனால் அவர் அரசியல்வாதியாக இருக்கவில்லை. அவர் மகனுடைய விடுதலைக்கான சிந்தனையாளராகவும் செயற்பாட்டாளராகவும் இருந்ததனால் தான் சமூகம் அவரை அந்த சுருக்கிய இடத்திலேயே வைத்திருக்கிறது. தோழர் இசையரசு குறிப்பிட்டது போல ஒரு பேச்சில் அழகாக குறிப்பிட்டார், நாம் அம்பேத்கரையே இன்னும் ஒரு கூண்டுக்குள் தான் வைத்திருக்கிறோம். நம்முடைய விடுதலைக்காக சிந்தித்த அம்பேத்கரையே ஒரு கூண்டுக்குள் வைத்திருக்கும் போது சமூகத்துக்கு எப்படி விடுதலை கிடைக்கும்? சோ நம்ம திருப்பி நவீன இந்தியாவுக்கு வருவோம். நவீன இந்தியாவை கட்டமைக்கும் போது அப்போ பெரிய கட்சியாக இருந்தது காங்கிரஸ் கட்சி தான் இல்லையா?
ஆக பெரும் கட்சியாக இருந்த காங்கிரஸ் கட்சிகளுக்குள்ளேயே இரு பிரிவுகள் இருந்தன, ஒரு முக்கியமான இரு பிரிவுகள். அந்த இரு பிரிவுகளில் ஒரு பிரிவு வந்து என்ன சொல்லுது, நம் அரசியல் சீர்திருத்த திருத்தங்களை வந்து வேகமாக செயல்படுத்த வேண்டும், பொருளாதார சீரமைப்புகளை வேகமாக செயல்படுத்த வேண்டும், சமூக சீர்திருத்தங்களை எல்லாம் அப்புறம் பாத்துக்கலாம். இன்னொரு பிரிவு வந்து இல்ல, சமூகத்தில் ஏற்றத்தாழ்வுகள் அதிகமாக இருக்கின்றது, பெண்களுக்கு எதிரான கொடுமைகள் அதிகமாக இருக்கின்றன, இவற்றை எல்லாம் சீர்படுத்தாமல் நாம் அரசியல் பொருளாதார கொள்கைகளை கொண்டு வந்து பிரயோஜனமே இல்லை. இப்படி இரண்டு பிரிவுகள் மோதிக்கொள்கின்றன. இதில் சந்தேகத்துக்கு இடமில்லாமல் முதல் பிரிவு வெல்கிறது. இதற்கான காரணத்தையும் அம்பேத்கர் சொல்கிறார். சோசியல் ரிஃபார்ம்ஸ் வந்து அவங்களுக்கான அந்த ஆழமான புரிதல் இல்லை. சமூக ஏற்றத்தாழ்வுகள் என்று அவர்கள் சொல்லும் போது எது ஏற்றத்தாழ்வு, சமூக சீர்திருத்தவாதிகளுக்கு எதனால் இந்த ஏற்றத்தாழ்வு இருக்கிறது என்ற ஆழமான புரிதல் இல்லை. பெண்களின் நிலை ஏன் எப்படி இருக்கிறது என்பதுக்கான ஆழமான புரிதல் இல்லை. இதற்கெல்லாம் காரணம் இந்து மதம்தான் என்பதை ஏற்றுக்கொள்ள யாருமே தயாராக இல்லாத வரையில் அந்த சமூக சீர்திருத்தங்கள் கேலிக்குரியனவாய் எடுபடாமல் போய்விட்டன. அதுதான் காரணம் சமூக சீர்திருத்தங்கள் வந்து நம்ம நாட்டுல ஒரு 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 அளவுக்கு மேல நடக்காத போனதுக்கு. அம்பேத்கர் வந்து இதை வந்து பல்வேறு உலகத்தின் பல்வேறு இடங்களில் இருந்து எடுத்துக்காட்டுடன் விளக்குகிறார். சமூக சீர்திருத்தம் நடைபெறாமல் நீங்கள் எந்த சமூக மாற்றத்தை கொண்டு வந்தாலும் அது உடைந்துதான் போகும். இதுக்கு நம்ம நாட்டையே விட்டுடுங்க, அவர் வந்து ரோம்ல இருந்து ஒரு எக்ஸாம்பிள் சொல்றாரு. ஏன்னா இங்க வந்து அப்போ காங்கிரஸ் கட்சி இப்படி சொல்லுது இல்லையா, இடதுசாரிகள் என்ன சொல்கிறார்கள், பொருளாதாரத்தில் தான் ஏற்றத்தாழ்வுகள் அதிகமா இருக்கு, பணம் தான் பெரிய விஷயம், சோ பொருளாதார சம பங்கீடு வந்து விட்டாலே வந்து நாம் அதற்கு மேல் வளர்ச்சிகள் அதிகமாயிடும் அப்படின்னு. அதுக்கு வந்து நம்ம நாட்டுல ஜாதி முக்கிய விஷயமா இருக்குன்னு சொல்றத வந்து அவங்க பெருசா ஏத்துக்கல. ஆனா அதுக்கும் சரி, இந்தியாவை விட்டுட்டு வேற ஒரு இடத்துல இருந்து எடுத்துக்காட்டு கொண்டு வராரு. ரோம் மாநகரத்தில் வந்து ரெண்டு கேத்தலிக்ஸ் பிளெபியன்ஸ் அப்படின்னு கிறிஸ்தவர்களிலேயே இரண்டு பிரிவுகள் இருக்கின்றன. இதில் பிளெபியர்கள் வந்து ஒடுக்கப்படுகிறார்கள் கத்தோலிக்கர்கள் மூலமாக, பெட்ரிஷியர்கள் மூலமாக. அப்ப வந்து அவங்க நான் ஒடுக்கப்பட்டதுனால ஆட்சியில் சம உரிமை கேட்கிறார்கள். அப்போ பேட்ரிஷியர்கள் இதை ஏற்றுக்கொண்டாலும் அவர்கள் ஒரு தந்திரத்தை கடைபிடிக்கிறார்கள். பிளெபியர்கள் யாரை தங்கள் பிரதிநிதியாக, எப்போது மிகவும் வலிமையும் திறமையும் வாய்ந்த ஒரு பிரதிநிதியை கொண்டு வந்தாலும் அந்த கத்தோலிக்க பாதிரிமார்கள் என்ன பண்றாங்க, அவங்களுக்குள்ள ஒரு கூட்டத்தை ஏற்படுத்தி இவர்கள் வந்து இவர் வந்து கடவுளுக்கு உகந்ததா இல்லை அப்படின்னு நிராகரிச்சிடுறாங்க. கடவுளுக்கு உகந்ததா இல்லைன்னு நிராகரிச்ச உடனே பிளெபியர்களும் அதனை எந்தவித மறுப்பும் இல்லாமல் ஏற்றுக்கொள்கிறார்கள். சோ அவங்க அப்போ பிளெபியர்கள்ல இருந்து எப்பயுமே ஒரு வலிமை இல்லாத ஏதோ ஒரு சப்ப பிரதிநிதி தான் போறாங்க. சோ அதுல வந்து ஆட்டோமேட்டிக்கா கத்தோலிக்கர்களின் ஆதிக்கம் நிலை பெற்றிருக்கிறது இன்று வரையும். இப்படி ஒரே சாமியை கும்பிட்டு ஒரே சர்ச்சுக்குள்ள போய் இருக்கிற ரெண்டு பிரிவுக்குள்ளேயே ஒரு ஆதிக்க சாதி, ஒரு ஆதிக்க வகுப்பு இன்னொன்றை இப்படி ஒடுக்க முடியும் என்றால் நம் நாட்டில் நினைத்து பாருங்கள். அப்ப இதுதான் அவர் காரணமா சொல்றாரு, இந்த சாதி இல்ல, சாதியின் அடிப்படையில் எதை கொண்டு வந்தாலும் அது உடைந்துதான் போகும். இந்த அடிப்படையில் நீங்கள் எந்த அற்புதமான சமூக மாற்றத்தையும் எந்த அற்புதமான பொருளாதார நிபுணர் சிந்தனையையும் எதையுமே கட்டமைக்க முடியாது. இந்த ஏற்றத்தாழ்வு நிறைந்த சமூகம் எதை கொண்டு வந்தாலும் அதை சுக்கு நூறாக உடைத்துவிடும் என்று தெளிவாக சொல்கிறார். சோ இவ்வளவு நேரம் நான் பேசுறது இன்ட்ரடக்ஷன் தான், அதனால என்ன சொல்ல வரேன் அப்படின்னா, இந்து மதத்தில் உள்ள சாதி ஒழிப்பு, நான் சாதி ஒழிப்பை பத்தி மட்டும்தான் பேசணும்னு வந்தேன், ஆனா அதை பேசுறதுக்கான முன்னோட்டம் இவ்வளவு தேவைப்படுது. ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, சாதி ஒழிப்புன்னு முகநூல நம்ம எல்லாம் பேச ஆரம்பிச்சிருந்தாலும் ஒரு மக்கள் இயக்கம் கூட சாதி ஒழிப்பை தன் ஒரே நோக்கமாக கொண்டு இப்போது செயல்படவில்லை, தமிழ்நாட்டிலும் இல்லை. இது எவ்வளவு ஒரு வேதனை தரக்கூடிய விஷயம், சாதி ஒழிப்பு மட்டுமே முக்கியமான ஒரு நோக்கமாக கொண்டு ஏதாவது ஒரு இயக்கம் பேசுங்க இருக்கா, எனக்கு இருந்தா தெரிஞ்சுக்க விரும்புறேன். அதுதான் வந்து மிக வேதனை தரக்கூடிய விஷயமாக இருக்கிறது. நாம் அதை முதல்ல சரி பண்ணணும். அவர் சொல்லிட்டு போய் அத்தனை வருஷங்கள் ஆச்சு, நம்ம இங்க வந்து நிக்கிறோம், இனிமேலாவது போய் அவர் காலை பிடிச்சு கதறோம், ஐயா சாமி தப்பு பண்ணிட்டோம் அப்படின்னு. ஏன்னா அப்படி இருக்கும், இப்போ நம்ம ஆபத்து வந்த நிலையிலாவது நாம் அங்கே போகணும். அவர் சாதியை ஒழிக்க வேண்டும் என்று சொன்னது அவர் தலித்தாக இருந்ததனால் அல்ல, தன் பிற்படுத்தப்பட்ட மக்களுக்கு உரிமைகள் வாங்கி தருவதற்காக மட்டுமல்ல, 4000 ஜாதியாக பிரிந்து கிடக்கும் இந்து சமூகத்துக்காகத்தான் அவர் சாதியை ஒழிக்கணும்னு சொன்னார். அதை நம்ம புரிஞ்சுக்கல.
ஆகவே இந்த சாதி ஒழிப்பு அப்படின்னு அம்பேத்கர் எழுதின உரையை பற்றி ஒரு சின்ன முன்னோட்டம். அது ரொம்ப சுவாரஸ்யமான விஷயம். ஏன் எதுக்கு சொல்ல, 1936 அப்படி ஒரு அமைப்பு இருந்துச்சு, ஜாட்பாட் டோடக் மண்டல் அப்படிங்கிற அமைப்பு, ஒரு இந்து அமைப்பு. அவர்கள் வந்து இந்த நான் சொன்னேன் இல்லையா, சமூக சீர்திருத்தத்துக்கு நிறைய அமைப்புகள் அப்ப தோன்றி இருந்துச்சு இந்திய விடுதலைக்கு பிறகு அப்படின்னு. அதுல ஆரிய சமாஜம் அந்த மாதிரி, அதுல ஒரு அமைப்பு. இவர்கள் வந்து ஆனா ஆரிய சமாஜத்திலிருந்து பிரிந்து வந்த அமைப்பு. ஆரிய சமாஜத்தின் வர்ணாசிரம போக்கும் பார்ப்பன ஆதிக்க போக்கும் பிடிக்காம அங்கேருந்து பிரிந்து வந்த உறுப்பினர்களை கொண்டது இந்த ஜாட்பாட் டோடக் மண்டல். அவர்கள் தங்களுடைய ஆண்டு தழுவிய மாநாட்டுக்கு அம்பேத்கரை பேச கூப்பிடுறாங்க. அம்பேத்கர் அழைக்கிறாங்கன்னு பாத்துக்கோங்க. இன்னைக்கு ஏதாவது ஒரு இந்து சமயம் வந்து திருமாவை கூப்பிடுமா பேசுறதுக்கு? அப்ப பாருங்க, இவ்வளவு உண்மையில அது பொற்காலம் மாதிரிதான் இருந்திருக்கு. பொருளாதார சீர்கழி எல்லாம் இருந்த சீரழிவெல்லாம் இருந்திருந்தா கூட. அப்போ அவங்க அழைக்கிறாங்க. அம்பேத்கருக்கு மிகவும் ஆச்சரியமாக இருக்கிறது. ஆனால் அவர் அதற்காக ஒரு நீண்ட உரையை தயார் செய்கிறார். ஒரு 3 மணி நேரம் போகக்கூடிய ஒரு நீண்ட உரையை தயார் செய்து அவர்களுக்கு அனுப்புகிறார். அவங்க அதுல வந்து ஒரே ஒரு மாற்றத்தை தான் செய்ய சொல்றாங்க. என்ன சொல்றாங்கன்னா, நான் படிச்சு பார்த்தேன். அப்போ ஒரே அவர் என்ன சொல்றாரு, எல்லாத்தையும் சொல்லிட்டு இந்துவாக நான் பேச போகும் கடைசி உரை இதுதான் அப்படின்னு. அவங்க எல்லாத்தையும் ஒத்துக்கிட்டு இதை ஒண்ணுத்த மட்டும் எடுத்துருங்க, ஏன்னா இது வந்து இந்து சமய சீர்திருத்தத்துக்காக நாங்க கூப்பிடுறோம். நீங்க இப்படி சொல்லிட்டீங்கன்னா அது வந்து என் மொத்தத்தையும் அடிபட்டு போயிடும். அம்பேத்கர் நான் இதுல என்னுடைய உரையில ஒரு ககட்புள்ளியை கூட நான் திருத்திக் கொள்ள மாட்டேன் என்று சொன்னதுனால் அவர்கள் மாநாட்டையே கேன்சல் செய்ய வேண்டியதா போச்சு. அது அப்படி நடந்தது. அதனால அவர் என்ன பண்றாரு, ஆனா அந்த உரையை அவர் பப்ளிஷ் பண்ணி 8 நாக்கு விற்கிறாரு. இது வந்து உரை வந்து மிகவும் பரவலாக பேசப்படுகிறது. இதற்கு வந்து காந்தி தனது ஹரிஜன் பத்திரிகையில் ஒரு மறுப்பு எழுதுறாரு. அந்த மறுப்பு எப்படி, நான் அந்த மறுப்பையும் படித்தேன். அந்த மறுப்பில் எள்ளல் தோனித்தது. அவர் என்ன சொல்றாரு, 8 நாக்கு வித்ததுக்கு வந்து 2 நாக்கு வித்திருக்கலாம் அப்படின்லாம் சொல்றாரு. ஆனா அவர்களுக்கு வந்து அம்பேத்கர் அந்த 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 3 மணி நேர உரை அவருடைய ஒப்பீனியன்ஸ் இல்ல, அவருடைய சொந்த கருத்துக்கள் இல்லை. இந்து மதத்தையும் அதில் சாதி எப்படி வேரோடி இருக்கிறீங்க, கிடைச்சா அனிஹிலேஷன் ஆஃப் காஸ்ட் வந்து கண்டிப்பா படிங்க, ஏன்னா அதை பத்தி முழு உரையும் பேசுற அளவுக்கு எனக்கு பாண்டித்யம் பத்தாது. அது எப்படி சாதி கட்டமைக்கப்படுது, சாதி எப்படி தோன்றுது, இந்து மதத்துல வந்து எப்படி இந்து மதத்தில் இருக்கிற வரைக்கும் ஒருத்தர் எப்படி சாதியை விட்டு பிரிஞ்சு இருக்கவே முடியாது என்பதை எல்லாம் மிகவும் ஆழமாக விளக்குகிறார். அதை படித்தால் நம் புரிந்து கொள்ள முடியும். அதை ஒழிப்பதற்கான வழிகளையும் அவர் சொல்றார். இந்து மதத்தையே ஒழிச்சிடணும், இந்து மதத்துக்கு எதிரின்னு அவர் சொல்லவே இல்லை. அவர் சொல்றதெல்லாம் ஒண்ணுதான், இந்து மதங்கிறியா, சரி ஒரே ஒரு புனித நூலை வச்சுக்கோ, அனைத்து ஜாதிகளையும் அர்ச்சகரா வச்சுக்கோ, கவர்மெண்ட் வந்து அந்த கோயில்களை நிர்வாகம் பண்ணணும், யார் அர்ச்சகரா இருக்கணும்னு முடிவு பண்றது வந்து ஸ்டேட் கிட்ட விட்டுட்டு, இதைத்தான் சொல்றாரு. இதை ஏத்துக்க முடியலையே. வர்ணாசிரமத்தை ஏற்றுக்கொண்ட இந்திய தலைவர்களால் இதை ஏற்றுக்கொள்ள முடியவில்லை என்பதனால் தான் அம்பேத்கர் இந்து மதத்தை விட்டு வெளியே இருக்கிறார். யார் இந்து மதத்துக்கு எதிரி? அப்ப இந்து மதத்தில் சமத்துவம் நிலவ வேண்டும் என்று ஆய்வு செய்து இவ்வளவு வழிவகைகளை கொடுத்த அம்பேத்கர் வந்து இந்து மதத்தின் எதிரியா? இந்து மதம் சொல்ல மாட்டேன், இந்து சமூகத்தின் எதிரியா, இன்னுமே பெரும்பான்மை அவர் இந்து மத சமூகத்தின் எதிரியா? இல்ல வர்ணாசிரமம் நிலவ வேண்டும், சனாதனம் நிலவ வேண்டும், பார்ப்பன ஆதிக்கம் நிலவ வேண்டும், அதனால் என்று அம்பேத்கரின் ஆலோசனைகளை முழுக்க முழுமையாக புறக்கணித்த மற்ற தலைவர்கள் இந்து சமூகத்தின் எதிரியா என்று நாம் யோசித்து பார்க்க வேண்டும். அந்த காலகட்டத்தில் அவர்களுக்கு அவ்வளவு சிந்தனை இல்லாம இருக்கலாம், ஆனா இன்னுமே நம்ம அப்படிதான் இருந்துகிட்டு இருக்கோம். ஆக அந்த உரையை வந்து அவர் காந்திஜி வந்து மறுப்பு எழுதுறாரு. அந்த மறுப்புக்கு மறுப்பு யார் எழுதுகிறார் என்று பார்த்தால் அம்பேத்கர் இல்லை. அந்த மறுப்புக்கு மறுப்பை ஜாட்பாட் தோடக் மண்டலை சேர்ந்த சந்த்ராம் எழுதுகிறார். அவங்களுக்கு எவ்வளவு கோபம் இருக்கும், கூப்பிட்டு மாநாட்டுக்கு கூப்பிட்டு ஒரே அஞ்சு நாங்க இது இந்த மாற்றம் பண்ணுங்கன்னு பண்ண முடியாதுன்னு சொல்லி அந்த மாநாடே கேன்சல் ஆயிடுது. ஆனாலும் காந்திக்கு மிகவும் கோபத்தோடு ஜாட்பாட் தோடக் மண்டலை சேர்ந்த சந்த்ராம் பதில் எழுதுகிறார். அவர் உரை அத்தனையும் வந்து நாங்க முழுக்க முழுக்க ஏத்துக்கிறோம், அது அத்தனை பேருமே படிக்க வேண்டியது, இந்திய சமூகத்தை மாண்புற செய்யக்கூடியது, நீங்க சொல்ற எந்த நீங்க சாஸ்திரங்களையும் வேதங்களையும் எடுத்துக்காட்டி நீங்க சொல்றது எதையுமே, நீங்க அவருக்கு மறுப்பு சொல்றது எதையுமே ஏத்துக்க முடியாது. நாங்க சொன்னது ஒரே விஷயம்தான், இந்துவாக பேசுகிற கடைசி மாநாடுன்னு சொல்லாதீங்கன்னு சொன்னோம், அது அவர் ஏத்துக்கல, அதனால நாங்க மறுத்துட்டோம். ஆனா அதுக்காக இந்த உரையை நாங்க உரை நிக அவர் எழுத காரணமாக இருந்ததுக்காக நாங்க ரொம்ப மகிழ்ச்சி அடைறோம் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. இப்போ இப்படி ஒரு ஒரு அமைப்பு கூட இல்லை நம்ம கிட்டங்கிறது மிகவும் வேதனைப்படக்கூடிய விஷயம். நாம் அத்தனை பேரும் வெட்கப்பட வேண்டிய விஷயம். இப்படி ஒரு ஆளுமையை பற்றி நமக்கு இருக்கக்கூடிய பிம்பம் என்பது மிகவும் வருந்தத்தக்கது. இதைத்தான் அடிக்கோட்டு சொல்ல விரும்புறேன். இந்து மதத்தின் எதிரியாகவும், காந்தியத்தின் எதிரியாகவும், ஆன்டி நேஷனலாகவும்,
அம்பேத்கரை சித்தரித்து வைத்திருப்பது தலித் மக்களுக்கு அல்ல, இந்த சமூகம் என பொதுப்படையாக அறியப்படுகிற நான் சொன்ன மாதிரி 4000 ஜாதிகளை சேர்ந்த நமக்கு தான் பேரிழப்பு. நமக்கு மட்டுமல்ல, நம்ம இந்த சாதியை வந்து இந்து மதத்துல மட்டும் வச்சுல ஃபில்டரேட் பண்ணியாச்சு. முஸ்லிம்களிடம் இருக்கிறது, கிறிஸ்தவர்களிடம் இருக்கிறது. இதோ மலையா கேரளால தலித் கிறிஸ்டியனை கல்யாணம் பண்ணதுக்காக ஒரு ஆதிக்க ஜாதி கிறிஸ்டியன் வந்து பொண்ணை வெட்டி கொண்டு இருக்காங்க. ஸோ ஜாதி எல்லா இடத்துலையும் பரவிடுச்சு. ஸோ அல்லலுக்கு உள்ளாகும் சிறுபான்மை மதத்தவருக்கும் தான். ஸோ அவர் வந்து தலித்களின் தலைவர், பொது சமூகத்தின் சீர்திருத்த வீரர் என்பது இதிலே அர்த்தமாகிறது. உழைக்கும் மக்கள், 90% உழைக்கும் மக்களை கொண்ட தலித் மக்களின் தலைவர் என்று சொல்வதனாலேயே அவர் உழைக்கும் மக்கள் அத்தனை பேரின் திசை காட்டி என்று அர்த்தமாகிறது. இந்து மதத்தின் கேடுகளை உண்மையான நேர்மையாக களைய முற்பட்டவர். நேர்மை, இதில் இந்த ஒரு சின்ன விஷயத்தை சொல்லிடுறேன். அவர் ஒரே ஒரு விஷயம் சொல்றாரு, ஒரு சமூகத்தின் வளர்ச்சி என்பது அதன் அறிவுசார் சமூகத்தினுடைய நேர்மையிலையும் அவங்களுடைய சிந்தனையிலையும் தான் இருக்கு அப்படின்னு. இந்த அறிவுசார் சமூகங்கிறது நமக்கே தெரியும், நம்ம இந்தியால முக்காவாசி 90% வந்து பார்ப்பன சமூகமா தான் இருக்கு. இவங்க எவ்வளோ சிந்தனையில வளமா இருந்தா கூட அவங்க கிட்ட அடிப்படை நேர்மை இல்லைன்னா, சாதியை தாண்டி அவங்களால சிந்திக்க முடியலன்னா, சமூகம் எப்படி இருந்தாலும் அவங்கள தான் இமிட்டேட் பண்ணும். சமூகத்தில் இருக்கிற எல்லா பிரிவுகளுமே, ஊடகமா இருக்கட்டும் சினிமாவாகட்டும், எல்லாமே அந்த சிந்தனையை வந்து கட்டமைக்கிறது வந்து அந்த அறிவுசார் சமூகம் தான். அந்த அறிவுசார் சமூகத்திடம் இல்லாத ஒரு நேர்மையும் அவர்களிடம் இருக்கும் கயமையும் தான் நம்ம இந்த நிலைமைக்கு வந்தது காரணம். ஆக இந்து மதத்தின் கேடுகளை களைய முற்பட்டவர் என்பதால் அவர் இந்துக்களின் தலைவரும் ஆகிறார். சிறுபான்மை மக்களுக்கு ஏற்படக்கூடிய ஆபத்துகளை முன்கூட்டியே அறிந்து எச்சரித்தவர் என்கிற முறையில் அவர் அனைவருக்குமான திசை காட்டி ஆகிறார். ஜெய் ஹிந்த். டாக்டர் அன்புமணி ராமதாஸ், அவங்க வீட்டு பிள்ளைங்க எனக்காவது கட்டை எடுத்து இறங்கி அடிச்சிருக்காங்களா? அட கூமுட்டை, நீ மட்டும் ஏண்டா இறங்கி அடிக்கிற? அவங்களாம் சேஃபாக தானடா இருக்காங்க, உன்னை தானடா கருவியாக பயன்படுத்திக்கிட்டு தெருவில் இறக்கி விட்டுருக்குறானுங்க. இந்த குறைந்தபட்ச அறிவு கூட இல்லாமல் நீ என்னடா பண்ண போகிறீங்க, என்ன பண்ண போகிறீங்க? சமூகத்தை நம்ம முன்னாடி எடுத்துகிட்டு போய் மாற்றுவதற்கு பதிலாக நீ என்ன பண்ணிகிட்டு இருக்கீங்க?